சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெண் ஒருவர் குருவிக்காக தனது இருசக்கர வாகனத்தை கடந்த 30 நாட்களுக்கு மேலாக பயன்படுத்தாமல் ஒரே இடத்தில் நிறுத்தியுள்ளார். இந்த செயல் அனைவராலும் பாராட்டவும் நெகிழவும் செய்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஸ்ரீராம்நகர் உதயம்நகர் பகுதியில் வசித்து வரும் மணிமேகலை என்பவர் கடந்த 30 நாட்களுக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டில் நிறுத்தியுள்ளார். அப்போது அவரது வாகனத்தை மறுநாள் எடுக்கும்போது வாகனத்தில் குருவி கூடு கட்டியுள்ளது. அது என்ன என்று தெரியாமல் அதனை அவர் கிளைத்து விடாமல் அதனை பாதுகாக்க முடிவு செய்துள்ளார். அந்த குருவி தற்போது 3 நாட்களுக்கு முன்பு 3 குஞ்சுகளை பொறித்துள்ளது. இதனை அவர் கடந்த 30 நாட்களாக இதற்காக அந்த வாகனத்தை பயன்படுத்தாமல் ஒரே இடத்தில் நிறுத்தி மற்ற குருவிகளிடமிருந்து அதனை பாதுகாக்க வாகனத்தின் மேற்பகுதியில் துணியை கட்டி மறைத்து அந்த குருவிக்காக தனது வாகனத்தை பயன்படுத்தாமல் வெளியில் செல்லும்போது நடந்தே சென்று வந்துள்ளார். இவரதின் செயல் அனைவரையும் பாராட்டவும் செய்துள்ளது. தற்போது அந்த குருவி, அந்த காச்சிலான் குருவி 3 குஞ்சுகளை பொறித்துள்ளது. இது குறித்து நாம் அவர் குடும்பத்தாரிடம் கேட்டபோது குருவிகளினம் அழிந்து வரும் இந்த நிலையில் அவற்றை பாதுகாக்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பேணி காத்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் அழிந்து வரும் குருவி இனங்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் இதே போல் ஏதாவது ஒரு உதவியை செய்தால் இயற்கையான உயிரினங்களை வாழ வைக்க முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த செயல் இது குறித்து அவர்கள் பேசிய முழுமையான வீடியோ தொகுப்பை பார்ப்போம். என் பேர் கார்த்திக். காரைக்குடி ஸ்ரீராம்நகர் உதயநகரில் நான் குடியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வீட்டு கூட்டுக்கு வரல, ஸ்கூட்டியை பார்க் பண்ணியிருக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு கலிச்சாங்குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிது. அது வந்துட்டு சரி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 முட்டையிட்டு அது அங்கேயே குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஒரு 20 டேஸ் மேலாச்சு, இப்போ ஒரு 2 டேஸ் ஆச்சு குஞ்சு பொறிச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு அது கூடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒரு பறவை வந்துட்டு அது ஒரு இனப்பெருக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா